அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்யறார். வரும் ஜூலை 16 தேதியிலிருந்து கடக ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 12 தேதிக்கு பிறகு ரிஷபம் அணிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 19 தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் ரிஷப ராசியிலையும் சுக்கரன் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஜூலை 7 தேதிக்கு பிறகு கடக ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கார். சனி பகவான் கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். மாதம் முழுவதுமே ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2-3 பாதங்கள், திருவோணம் 1-2-3 பாதங்கள், அவிட்டம் 1-2 பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2 பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார். உங்க ராசியையே குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மன வலி வேதனைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல நீங்கும். உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்த காரியங்கள் ஈடேறும். எண்ணிய செயல்களை செய்யக்கூடிய மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும். குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருந்து கடந்த காலகட்டங்கள்ல குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி தொந்தரவுகளை நிறைய கொடுத்திருப்பார். ஆனா இப்போ வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்பத்துல நிம்மதி பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும். குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தை நீங்கும். பேச்சு சார்ந்த வகையில அனுகூலங்கள் இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. உங்க வாக்குனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம், மதிப்பு மரியாதை சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும். தனஸ்தானாதிபதி வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறதுனால தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல குடும்பம், வாக்கு மற்றும் தனம் சார்ந்த வகையில இருந்த தொந்தரவுகள் அனைத்தும் சனி பகவானால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீரும். உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானம் 3 இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறது அனைத்து விதத்திலையும் அனுகூலமான சூழலை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான். மனசுல ஒரு தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும். சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும். ஏன்னா செவ்வாய் சகோதர காரகனான செவ்வாயும் குருவோட இணைந்து குரு மங்கள யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும். இளைய சகோதர ஸ்தானாதிபதியான குரு பகவான் சகோதர காரகனோட இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து சகோதர காரகனான செவ்வாயும் சகோதர ஸ்தானாதிபதியான குருவும் லாபஸ்தானமான மூத்த சகோதர ஸ்தானத்தை பார்க்கறாங்க. அப்போ சகல விதத்திலும் சகோதர வகையில இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்கள் காணக்கூடிய அமைப்பு தான். உங்களால சகோதர சகோதரிகளுக்கும் சகோதர சகோதரிகளால உங்களுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தை பாக்கியத்தில இருந்த தடங்கல்கள் அகன்று குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல் இந்த காலகட்டத்தில் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட லாபஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் பிரமாதமா இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இவ்வளோ பணம் சம்பாதிச்சாலுமே பணம் கையில சேர்த்து வைக்க முடியல, 1 ரூபாய் கூட நிக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கையிருப்பு நிச்சயம் உயரும். வருமானம் பெருகுவது மட்டும் இல்லாம அந்த வருமானத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான சூழலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த நிறைய கடினமான விஷயங்கள், சவாலான விஷயங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல நீங்க எடுத்து செஞ்சு எளிதா அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். குழந்தை காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தை ஸ்தானாதிபதியான சுக்கர பகவானும் ஜூலை 7 தேதிக்கு பிறகு கலத்திர ஸ்தானத்துல கேந்திரத்துல வந்தமரும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிக திருப்திகரமா இருக்கும். சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இடம், பூமி, மனை, வண்டி, வாகனங்கள், அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை 12 தேதிக்கு பிறகு
பிறகு சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலங்கள் இருக்கும், பூர்வீக சொத்து மூலமா ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும், பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் சிறப்பாயிருக்கும், உயர் பதவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம். இந்த ஐந்தாம் இடம் குருவோட செவ்வாய் இணைந்து குருமங்கல யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால, ஐந்தாம் இடம் சுபத்துவம் அடைஞ்சு இருக்கும் காரணத்தினால, உயர் பதவி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். உங்க பணிக்குண்டான ப்ராப்பர் ரெக்ககனைஸ் கிடைக்கும். குடும்பத்துல மங்கள காரியங்கள் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு. பஞ்சமாதிபதியான சுக்கர பகவானும் மாத துவக்கத்துல ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சாலுமே ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். காதல் ஸ்தானாதிபதியான சுக்கரன் களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால காதல் திருமணம் கை கூடக்கூடிய யோகம் ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு மிக சிறப்பாக இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும். காதலர்கள் உங்க பெற்றோர்கள் கிட்ட காதலை எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பும் காதல் திருமணம் கை கூடக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. குரு உங்க ராசியையும் பார்க்கிறார், லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார், அதுவும் லாபஸ்தானாதிபதியோட இணைந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உண்டு. சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும், சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயம் இருக்கும். தெம்போட மன தைரியத்தோட செயல்படுவீங்க. ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதிலும் சிறப்பா திறம்பட செயல்படக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. கடன் சார்ந்த வகையில நிறைய தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி சூரியன் 6ல உட்கார்ந்திருக்கார், 6ஆம் இடத்து அதிபதி புதனும் 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று கடந்த காலகட்டங்கள்ல நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தினார். இப்போ 7ஆம் இடத்துல 6ஆம் இடத்து அதிபதி புதன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு சில தொந்தரவுகளை கணவன் மனைவிக்குள்ள கொடுத்திருக்கலாம், கடன் சார்ந்த வகையில தொந்தரவுகள் கொடுத்திருக்கலாம். ஆனா 6ஆம் இடத்து அதிபதியான புதன் பகவான் ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துல மறைய இருக்கார். கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பெரிய அளவுல கடன் கொடுக்க வேண்டாம், யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், குறிப்பா யாருக்காகவும் பணம் வாங்கி முன்னின்னு பணம் வாங்கி கொடுக்க வேண்டாம். கடன் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மாத பிற்பகுதியில பெரும்பாலும் தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. மேலதிகாரிகள் கிட்டையும் சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு களத்திர ஸ்தானத்துல வந்தமரும் காரணத்தினால மாத பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். நீண்ட காலமா அனுபவிக்காத பாக்கியங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படுத்தி இருக்கும். ஆனா கேது குரு பகவானுடைய பார்வை பட்டு சுபத்துவம் அடையும் காரணத்தினால இந்த காலகட்டத்தில் பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலுமே ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு உங்க பாக்கியாதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைய இருக்கும் காரணத்தினால ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகு தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதல் கவனம் அவசியம் தேவைப்படும். அதே மாதிரி தந்தையோட சற்று இணக்கமா நடந்துக்க பாருங்க. தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். அப்போ ஜூலை 7ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி இருவரும் இணைந்து பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழில் முன்னேற்றம் மட்டும் இல்லாம சுய தொழில் சேரவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல தொழில் வகையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், அரசு வகையில அனுகூலங்கள் உண்டாகும். லாபஸ்தானாதிபதி குருமங்கல யோகத்தோட இருக்கும் காரணத்தினால லாபங்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கும். பிரயாதிபதியான குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்தாலுமே அவர் குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மங்கள காரியங்களை குடும்பத்துல நடத்த வைப்பார். இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் அதிகம் காணக்கூடிய மாதமாகவே இருக்கும். கடன் எதிர்ப்பு பகை வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா, சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு தடங்கல்கள் அகற்றும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.